இந்த கடலோட ஆழம் என்ன? என்ன ஆழம் தெரியாம ஆழ முடியாது. இறங்கி ஆழ்ந்தே பார்த்தல. வெல்கம் பேக் டு பிவிஜி கேமிங். ஸோ இந்த ரோ நாங்கள் போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டோர்னமெண்ட் தாங்க. ஸோ புது டோர்னமெண்ட்டுங்க. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு பேசுறதுனால கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருக்கும். ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிங்க. ஸோ புது டோர்னமெண்ட்டு இது வரைக்கும் யாருமே நடத்தாத வேற மாதிரியான ஒரு டோர்னமெண்ட்டு. ஸோ யாரும் இப்படி நடத்தியிருக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு டோர்னமெண்ட்டு தான். ஸோ எக்ஸாம்பிளுக்கு இதை சொல்ல போனால் ஒரு ஐபிஎல் மாதிரி தாங்க இருக்கும் இந்த டோர்னமெண்ட்டு. ஸோ உண்மையாக ரொம்ப சூப்பராக இருக்கும், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். உங்களுக்கும் ஒரு விளையாண்டா அட்லீஸ்ட் லக்கில் தான் ஜெயிச்சு, லக்கில் டீம் உள்ளே போயிடுச்சு, அதை வின் பண்ணி உள்ளே போயிட்டாங்க, அந்த மாதிரி இல்லாமல் எல்லாத்துக்குமே ஈக்குவலான சான்சஸ் வரும். ஸோ அதனால் வந்து வீடியோ இந்த டோர்னமெண்ட்டில் ஜாயின் பண்ணாமல் இருக்கீங்க, ஜாயின் பண்ணிக்கிங்க. டிஸ்கிரிப்ஷன் வந்து வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருங்க. ஸோ அதில் ஜாயின் பண்ணிக்கிட்டு அதிலேருந்து அட்மினுக்கு பிறகு கான்டாக்ட் பண்ணிங்கன்னா அவங்க என்னென்ன பண்ணுங்க டீட்டெயில் சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் வந்து டோர்னமெண்ட்டில் ஜாயின் பண்ணிக்கலாம். இன்றைக்கி தாங்க லாஸ்ட் டே ரெஜிஸ்ட்ரேஷன். ஸோ 3rd. ஸோ ரெஜிஸ்டர் பண்ணிடுங்க, எதுக்கு மேலே ரெஜிஸ்டர் பண்ண மாட்டோம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக என்ன இதை பற்றி இருக்க போதும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு டோர்னமெண்ட் டீல்ஸ் எப்படி நடக்கும், எந்த மாதிரி இருக்கும், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் இருக்குது. இந்த வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ டோர்னமெண்ட் ரெஜிஸ்டர் பண்ணவங்களும் பண்ணாதவங்களும் எல்லாருமே இந்த வீடியோ பாருங்கள். இதை பார்த்தக்கப்புறம் உங்களுக்கு ரெஜிஸ்டர் பண்ண தோணும். ஸோ அந்த மாதிரி ஒரு டோர்னமெண்ட்டு. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ரொம்ப வளவாக பேசி உங்களை கடுப்பேற்ற விரும்பலை. ஸோ அதுக்குள்ளே ஒரு நிமிஷம் ஆயிடுச்சுங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட் விஷயம், இந்த டோர்னமெண்ட் எப்படி நடக்கும், ஸோ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எந்தெந்த மேப்புக்கு தான் நான் லாஸ்ட்டாக சொன்னால் ஃபஸ்ட்டு வந்து எப்படி நடக்கும் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த டோர்னமெண்ட் வந்து 1 week நடக்குங்க. ஸோ 6 நடக்கும். ஸோ இப்போ 6th ஸ்டார்ட் ஆகுது டோர்னமெண்ட்டு. ஸோ 6th 12th வரைக்கும் நடக்கும். எப்படி நடக்கும் பார்த்திங்கன்னா வந்து இதில் 4 குரூப் தாங்க. ஸோ 2 டீம்ஸில் அதிகமாக இல்லை, 48 டீம் தான், 4 குரூப் தான். ஸோ இந்த அதாவது கணக்கு இது தப்பாக இருந்தால் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதாவது 48 ஓகேவாங்க. ஸோ வந்து ஒரு உங்களுக்கு இதில் ஒரு ரூமுக்கு 12 டீம்ஸ் இது பண்ண முடியும். அதுமாதிரி 4 குரூப்பு. ஸோ மொத்தம் 48 டீமு. இந்த ஒவ்வொரு குரூப்புக்கும் டெய்லியும் 2 மேட்ச் இருக்கும். 2 மேப்பு வேறு மேப் தாங்க. ஸோ அது மாதிரி டெய்லி 2 மேட்ச் இருக்கும். ஸோ ஐபிஎல் எப்படி டெய்லியும் மேட்ச் நடந்தால் ஸ்டாண்டிங்ஸ் மாறிக்கிட்டே இருக்குது, அது மாதிரி உங்கள் 12 டீமுக்கு குரூப்பில் 12 டீம் இருக்குது. அந்த 12 டீமுக்கும் டெய்லியும் பாயிண்ட்ஸ் அந்த டேபிள் வரும், ஸ்டாண்டிங்ஸ் ஒரே டேபிளில் தான் மாறிக்கிட்டே பாயிண்ட்ஸ் மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ டோட்டலாக அந்த 6 நடக்கிற மேட்சஸில் இருக்குது பாயிண்ட்ஸை கால்குலேட் பண்ணி தான் டாப் 3 டீம்ஸை செலக்ட் பண்ணுவோம் ஃபைனலுக்கு. ஸோ இந்த டெய்லியும் 2 மேட்ச் நடக்கிறதுல வந்து டெய்லியும் நடக்கும், எல்லா குரூப்புக்கும் 2 மேட்ச் நடக்கும். ஸோ நீங்கள் அதில் வந்து வின் பண்ணுறதை பொறுத்து, டெய்லியும் நீங்கள் விளாட்றத பொறுத்து உங்களுக்கு உங்களோட ஸ்டாண்டிங்ஸ் ஐபிஎல் எப்படி டீம்ஸ் மேலே கீழே போயிட்டு வந்துட்டே இருக்காங்க, தோத்தா கீழே அந்த மாதிரி பாயிண்ட்ஸ் அது மாதிரி உங்களுக்கு ஸ்டாண்டிங்ஸ் மாறிக்கிட்டே இருக்கும். லாஸ்ட்டாக அந்த 6th முடிய போகுது. அன்றைக்கி வந்து அன்றைக்கி நைட் எப்போ நடக்குதோ முடியதோ டோர்னமெண்ட் அன்றைக்கி வந்து அடுத்த நாள் ஃபைனலுக்கு முன்னாடி நாள் உங்களுக்கு ஓவரால் ஸ்டாண்டிங்ஸ் வரும். ஸோ ஒரு குரூப்புக்கும் அதில் வந்து டாப் 3 இருக்கீங்களை வந்து நான் செலக்ட் பண்ணுவோம் ஃபைனலுக்கு. ஸோ இந்த மாதிரி தாங்க டோர்னமெண்ட் நடக்க போது. ஸோ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் பார்த்திங்கன்னா வந்து இந்த மாதிரி, அதாவது வந்து இந்த 2 மேட்ச் நடக்கும்போது 3 மேப் இருக்கும். ஸோ பெருமுடா, பர்கேட்டி, கல்காரி, இந்த 3 மேப்பில் எந்த 2 மேப் வேணாலும் கொடுப்போம். ஸோ அந்த 2 மேட்ச்சில் ஸோ நீங்கள் 3 மேப்பே டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஃபைனல் வந்து பார்த்திங்கன்னா 3 மேப்புமே நடக்குங்க. 3 மேட்ச் இருக்கும். ஆனால் பட் இந்த இடையில நடக்கிறதுல 2 மேட்ச் தான் இருக்கும். ஒரு குரூப்புக்கும் 4 குரூப்புக்குமே டெய்லி மேட்ச் இருக்கும். அதில் ஒரு குரூப்புக்கு 2 மேட்ச், ஒரு குரூப்புக்கு 2 மேட்ச். ஓகேங்க. ஸோ ஏதாவது டவுட்டாக தான் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து நான் வந்து கமெண்ட்லேயே ரிப்ளை பண்ணுறேன். அப்படி இல்லையா வாட்ஸ்அப் குரூப் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுங்க, அதில் வந்து அட்மினுக்கு மெசேஜ் பண்ணுங்கள், அவங்களுக்கு வந்து ஃபுல் டீடைல்ஸ் சொல்லுவாங்க, எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் நான் சொல்லுவேன். ஓகேங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் பார்த்திங்கன்னா எந்த ரூல்ஸுமே இல்லைங்க. ரூம் கார்டு வந்து இஸ்போர்ட்ஸ் மோடு தான் இருக்கும். ஸோ எந்த ரூல்ஸுமே கிடையாது. எமோட் மட்டும் ஸ்ட்ரிக்ட்லி வந்து ப்ரோஹிபிட்டட் அப்படின்னு சொன்னால் அதாவது இங்கிலீஷ்லாம் பேசினா சொல்லுவீங்க தடை செய்யப்பட்டுள்ளது எமோட் மட்டும். ஸோ அதனால் வந்து எமோட் மட்டும் நீங்கள் எனிமே அடிச்சுட்டு போட்டாலும் சரி, சும்மா தான் ப்ரோ போட்டேன், சும்மா இருக்கும்போது என் ஃப்ரெண்ட்ஸுக்கோட தான் போட்டேன் அப்படின்னு எமோட்டு போடுறத ஸ்பெக்ட் பண்ணிட்டோம்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து டீம் டிஸ்குவாலிஃபை தான். அட்மின்ஸோட டெசிஷனாக எழுதி டெசிஷன்ஸ் நீங்கள் அட்மின்ஸை கோச்சிக்காதீங்க. நான் ரூல்ஸ் சொல்லிட்டு தான் அதை பண்ணுறேன், சொல்லாமல் பண்ணால் நீங்கள் வந்து கோச்சிக்கலாம். ஸோ வந்து அதனால் வந்து சொல்லிட்டு பண்ணுறாங்க, நீங்கள் வந்து கோச்சிக்காதீங்க. ஸோ அதான் முக்கியமாக சொன்னோம். ஸோ அட்மின்ஸோட டெசிஷன்ஸை மதித்து நடந்துக்குங்க. ஸோ முடிஞ்சளவுக்கு நாங்கள் எவ்வளோ ரெஸ்பெக்ட் தர முடியுமோ அவ்வளோ ரெஸ்பெக்ட் தரும், அதே நீங்களும் அதே ரெஸ்பெக்டும் கோஆர்டினேஷன் அந்த கோஆப்ரேஷன் எல்லாமே கொடுங்க. அப்போ தான் டோர்னமெண்ட் வந்து நல்லா நடத்தி முடிக்க முடியும். அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து இதில் வந்து ரூல்ஸ் அதை எந்த ரூல்ஸுமே இல்லைங்க. அந்த ஒரே ரூல்ஸ் எமோட் மட்டும் போடக்கூடாது, மற்றபடி நார்மல் ரேங்க் அப்படின்னு அதே மாதிரி தாங்க. ஸோ வேறு ஏதாவது டவுட் அப்படின்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து டைமிங் நிறைய பேருக்கு டைமிங் வந்து ரொம்ப ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்கும். ஸோ எல்லாத்துக்கும் கரெக்டாக நான் வைக்கிற டைமில் உங்களால் வர முடியாது. ஸோ அதனால் வந்து நான் வந்து டோர்னமெண்ட்டுக்கு முன்னாடி நாள் வந்து எல்லாத்துக்கும் குரூப்பில் கேப்பேன். ஸோ எந்த டைமிங் கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு நீங்கள் அன்றைக்கி ஃபஸ்ட் நாள் அதாவது டோர்னமெண்ட் ஸ்டார்ட் ஆகும் முடியும் எந்த டைமிங் சொல்லுங்கள், அதே டைம் அந்த ஒரு வாரம் ஃபுல்லாக நடக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் வந்து என்ன டைமிங் உங்கள் குரூப்பில் எல்லாத்தையும் எல்லாத்தோடய டைமிங் கேட்டுட்டு தான் நான் வந்து
டைமிங் ஃபிக்ஸ் பண்ணுவேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த டோர்னமெண்ட் வீடியோஸ்லாம் லைவ் வருமா இல்லை வீடியோ வருமா அப்படிலாம் நிறைய பேர் டவுட்டாக இருக்கும். ஸோ லைவ் கண்டிப்பாக வராதுங்க, நான் லைவ் பார்த்து நிறைய பேர் மேட்ச் ஆட சான்ஸ் இருக்குது, அது மூலமாக வந்து டவர் கிடைக்காது லைவ் கூட, ஸோ ஸ்பெக் ஒழுங்காக பண்ண முடியாது. ஸோ அதனால வந்து பார்த்திங்கன்னா எல்லா டோர்னமெண்ட் வீடியோ வரும், செம்மையாக இருக்கும். ஸோ பக்கா எடிட்டிங் கூட வேறு லெவல் வரும். ஸோ எல்லா டீமோடு ஸ்பெக் பண்ணி எல்லாத்தோட ஃபைட் எல்லாமே வரும். ஸோ எல்லாமே வீடியோஸ் தான் வரும். ஸோ நீங்கள் டோர்னமெண்ட் நடக்கினா அடுத்த நாள் மார்னிங் வந்து மூணு வீடியோ வந்துடும். ஸோ அத்தனை வீடியோ வந்துடும். ஸோ எடிட் பண்ணி ஒரு சும்மா கிளாரிட்டியாக சூப்பராக கொடுத்துருவோம். ஸோ வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்ச மாதிரி, ஸோ அதில் ஏதாவது நடந்திருந்தாலும் ஸோ ரூல்ஸை பிரேக் பண்ணியிருந்தாலும் அதில் பார்த்துக்கலாம். ஸோ ஓகே 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 பை பை, சி யூ லவ் யூ ஆர் லவ் யூ, டவுட்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.